என்ன சொல்ல போகிறதா தான் போகலான்னு வந்தோம், டிக்கெட் கிடைக்கல. யார் ஹீரோ பிரதர் படத்தில்? சதீஷ் தான். சதீஷா இல்லை டாகா கேட்குறேன் அப்படின்னு பார்த்தா நாய் தான். நல்லா நல்லா இருக்குல்ல நாய் சகர் எப்படி இருந்து பேசுறோம்? நல்லா நல்லா இருக்கு. சதீஷ் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் எப்படி இருக்குது? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? நான் நாய் கடிச்சு நாயா வராங்களா? காமெடி தான் ப்ரோ இருக்கு, இருக்கு காமெடி தான் ப்ரோ படத்துலேயே இருக்கு. டைரக்டர் பக்காவாக பண்ணியா, சதீஷ் அண்ணா சூப்பராக பண்ணியிருக்காரு. பவித்ரா அதோட அல்டிமேட், அந்த நாயை நடிக்க வச்சது ஒரு தனி டேலண்ட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? இல்லை இல்லை சிவகார்த்திகேயன் வாய்ஸ் இல்லை, அந்த கலகலப்பில் வருவார்ல அவர் வாய்ஸ். பேர் தெரியல எனக்கு, சரியாக பேர் தெரியல. அந்த வாய்ஸும் பக்காவாக தான் இருந்தது. நாய் சேகர் நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. என்ன சொல்ல வரேன்? ஆக்சுவலி இது வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. கான்செப்ட் நல்லா இருக்குது, அண்டு ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சதீஷோட ஆக்டிங் புதுசாக ட்ரை பண்ணிக்கலாம், நாய் வச்சு ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிடறாங்க. பார்க்கலாம், நம்ம ரெடி பார்க்கலாம். நிறைய நாய் வச்சு நிறைய படங்கள் வந்துச்சு, இந்த படத்தில் புதுசாக என்ன விஷயங்கள்? உள்ள அண்ட் ஃபுல்லாக அந்த நாய் வச்சு கதை எடுத்து போகிறாங்களா, அந்த நாய் தான் அந்த படத்தில் முக்கியமான வருவாங்க. மிஸ்டி ஷோ வாய்ஸ்லாம் கொஞ்சம் வேற லெவல் பண்ணிக்கிறாங்களா? ஓகேவா? என்ன ஸ்டோரி ப்ரோ? என்ன ஸ்டோரியா? ஸ்டோரி நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோ, ஏன்னா அப்போ சொல்லி இருப்போம். பொருள் ஒன்றே இல்லையா? படம் என்ன சொல்ல வருது? அந்த நான் படம் வந்து நாய்களையும் எதுவும் எதுவும் சீரி இது கீழ்த்தனமாக கொண்டு போகக்கூடாது. நாயும் நம்மளை மாதிரி தான், மொத்தத்தில் மிருகங்களும் நம்மளை மாதிரி தான், ஈக்குவலானவங்க தான் அப்படின்னு தான் கிடைச்சிருக்கோம். பாட்டு சூப்பராக இருக்கு, பக்காவாக இருக்கு. படம் ஒர்த்தா இல்லையா? படம் ஃபுல்லாக ஒர்த்து ப்ரோ. நான் ஒர்த்துன்னு சொல்லணும் வந்து பேசிகிட்டு இருக்கேன். படம் ஃபுல்லாக ஒர்த்து, நாய் சேகர் படம் ஃபுல்லாக ஒர்த்து. ஓகே, நாயை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு, இந்த படம் அதெல்லாம் தாண்டி புதுசாக என்ன விஷயம்? இல்லை புதுசாலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஒரு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அவ்வளோதான். மற்றபடி பாட்டு ரெண்டு பாட்டு, பட் ஒரு பாட்டு நல்லா இருக்குது. படத்தில் நாய் லீட் ரோல் பண்ணுறது, சதீஷ் லீட் ரோல் பண்ணுறது? நாய் தான் சொல்ல முடியாது, சதீஷ்னு சொல்ல முடியாது. கொடுத்த காசுக்கு படம் எப்படி ஒருத்தான்? நான் கொடுத்த காசுக்கு ஒருத்தர் தான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? ஆ, என்ன சொல்ல போகிறதா தான் போகலான்னு வந்தோம், டிக்கெட் கிடைக்கல. ஓகே, சதீஷ் ப்ளஸ் பவித்ரா ரெண்டு பேரும் ஆக்டிங் என்ன? ஆக்டிங் வந்து ரெண்டு பேருக்குமே அந்தளவுக்கு இல்லை, ஒரு அசிஷியல் எப்படி வருவாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. சதீஷ்க்கு மெயினாக வந்து காமெடி பேஸில் எப்படி அவரோட மேனரிசம் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான். ஹீரோக்குன்னு அந்த மாதிரி எதாவது மேனரிசம் கிடையாது. கொடுத்த காசுக்கு ஒருத்தர் ஆ ஒருத்தர் தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நாய் தான் மெயின் கேரக்டர், மனுஷக்குள்ளே நாய்க்கு இது போகிறது, நாய் இதுக்குள்ளே மனுஷன் வருது. ஸோ அதை வச்சு தான் பேசாக இருந்துச்சு. இவர் சதீஷ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. எப்போதும் போல அவரோட கவுண்டர்ஸு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஹிட்டு தான், நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த படத்தை எதிர்பார்த்தீங்க? இப்போ இந்த படம் இந்த படம் தான் எதிர்பார்த்து நான் வந்தது, வேறு எந்த படமும் இல்லை, இதை தான் எதிர்பார்த்து வந்தது. ஓகே, அந்த நாய்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறது அதனால? சிவா வாய்ஸ் நல்லா இருக்குது, சிவாவோட அம்மா ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. ஆமாம், பாட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். அனிருத் போட்டு இந்த அளவுக்கு நான் இருக்கும்னு நினைக்கல. நான் எதிர்பார்த்த பாட்டு நல்லா ஹிட் ஆகும், ஆனால் எனக்கு பிடிக்கல. ஓகே, ஆடியன்ஸ் ஒரு 10-20 தான் வந்திருப்பாங்க, அதுக்கு மேலே வந்துருக்க மாட்டாங்க. மைனஸ்னா கிளைமேட்ஸ் தானா? கொஞ்சம் லேக் ஆச்சு. ஏன் கிளைமேட்ஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா நாய் வந்து அடிச்சு அவருக்கு வந்து காப்பாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே ஓகே, க்ரௌடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு இந்த படத்துக்கு. ஏன்? நாளைக்கு பொங்கல் ப்ரோ, இன்றைக்கெல்லாம் அதை வாங்குறதுக்கு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அந்தளவு ப்ரொமோஷனும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொமோஷன் பண்ணாதனாலே ஆள் கம்மியாக தான் வந்திருந்தாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் சதீஷை ஹீரோவாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாது இல்லையா? காமெடியனாக இருக்கிறவரை காமெடியனாக பார்த்துட்டு இருந்தா நல்லாயிருக்கும், அதை ஹீரோவாக பார்க்குறாங்க அப்படின்னா அது எடுக்காது இல்லை. ஸோ அதனால் கூட்டம் வராமல் இருக்கும். படத்தில் இப்போ நிறைய நாய் படங்கள்லாம் வந்துருக்கு, முன்னாடி டாக் வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. பட் இந்த படத்தை என்ன புதுசாக சொல்லியிருக்காங்க? காமெடி தான் ப்ரோ மெயின் இந்த படத்தில். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் யார் ஹீரோ பிரதர் படத்தில்? சதீஷ் தான். சதீஷா இல்லை டாகா கேட்குறேன் அப்படின்னு பார்த்தா நாய் தான். அதான் கேட்குறேன், நாய் நாய் விளக்குற நாயோட வாய்ஸ், சிவா வாய்ஸ், சிவா வாய்ஸ் பண்ணது தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. பாட்டு எதுவும் மைண்டில் பெருசாக நிற்கலை, மற்றபடி ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைமிங்கில் வந்த வரைக்குமே படம் ஹிட் ஆகும் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு இந்த டைமில் ரிஸ்க் எடுத்து விடுறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனால விட்டு காமெடி சென்ஸு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபன்னாக ஃபுல்ஃபில்டாக எப்படி சொல்கிறது, இந்த கிரிஞ்சாக நான் பார்க்க மாட்டேன், எனக்கு ஓரளவு சின்ன சின்ன நல்ல காமெடி பார்ப்பேன் அப்படின்னா அந்த படத்தை பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க.